வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம், வெளிப்படுத்துகிற 10 பாடங்கள், 10 டிப்ஸ், 10 சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பைபிள் ஸ்கூல். முதலாவது தகவல், இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகிற புத்தகம். வேதாகமத்தில் 200க்கும் மேற்பட்ட நாமங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மட்டும் 36 நாமங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதாரணம், ஆட்டுக்குட்டியானவர், தாவீதின் வேறுமானவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஆமேன் என்பவர் என்று 36 நாமங்கள் பற்றி இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசுவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் அவருடைய வேலை என்ன என்பதை பற்றியும் புரிந்து கொள்ள உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் அதிகமாய் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். ஏனென்றால் 22 அதிகாரங்களும் இயேசுவின் அன்பை பற்றியும் அவருடைய பணியை பற்றியும் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த ஆசைப்பட்ட ஒரு புத்தகம். வேதாகமத்தில் அநேக புத்தகங்கள் குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்கு எழுதப்பட்டிருக்கும். அதிலிருந்து நாம் ஆவிக்குரிய பாடத்தை படிப்போம். உதாரணம், கொலோசே பட்டணத்துக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய பாடத்தை படிப்போம். ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதப்பட்ட கடிதத்திலிருந்து, நிருபத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய பாடத்தை படிப்போம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கடைசி காலத்தில் வாழும் நமக்காகவே, அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் நமக்காகவே பிரத்யேகமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்கப்போவது என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று பல தீர்க்க தரிசனங்கள் நமக்காகவே எழுதப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதுதான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம். மூன்றாவது, அடைமொழி புத்தகம். இந்த புத்தகம் அடையாள குறியீடு நிறைந்த புத்தகமாக இருக்கிறது. உதாரணம், கற்புள்ள ஒரு ஸ்திரீ, சிவப்பு வஸ்திரம் தரித்த ஒரு வேசி, 7 தலையுள்ள குடிதான மிருகம், 4 குதிரைகள், வெட்டி கிளிகள், நட்சத்திரங்கள், சமுத்திரம் என்று பல அடையாள மொழிகள் கொண்டிருக்கிற ஒரு புத்தகம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். வேதத்தை துன்மார்க்கர் கண்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கும், ஆர்வமாய் தேடும் பாலகர்கள் மட்டுமே புரிந்து கொள்வதற்காகவும் தேவன் ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அடைமொழியும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். 2 பேதுரு 1:20 வசனத்தை வாசிக்கிறேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படியென்றால் இதிலே கொடுக்கப்பட்டுள்ள குதிரைகள் என்றால் அது குதிரைகள் அல்ல, மிருகங்கள் என்றால் மிருகங்கள் அல்ல, அதற்கு வேறு அர்த்தம் உள்ளது, அதற்கு வேறு பொருள் உள்ளது என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியென்றால் கற்புள்ள ஸ்திரீ என்பது உண்மையான திருச்சபையை குறிக்கிறது, குதிரைகள் என்பது யுத்தத்தை குறிக்கிறது, மிருகங்கள் என்பது ராஜாக்களை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். ஒவ்வொரு அடையாள மொழிக்கும் வேதத்திலிருந்து மட்டுமே அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். 4வது, முத்திரை போடாத புத்தகம். இந்த புத்தகம் அடையாள மொழிகளால் எழுதப்பட்டதால் சிலர் முத்திரை போடப்பட்டுள்ளது, இது நமக்கானது அல்ல என்று நினைக்கிறார்கள். உதாரணம், 4 குதிரைகள், கொடிய கொடிய மிருகங்கள் எல்லாம் அடைமொழிகள். ஆனாலும் தேவன் அதை பாமர மக்களுக்கும் வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்படி என்றால் வேதம் சொல்கிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்திலுள்ள வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:10 வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. இது முத்திரை போடப்பட்ட புத்தகம் அல்ல என்பது நமக்கு புரிகிறது. ஆராய்ந்து பார்த்தால் அர்த்தம் புரிந்து கொள்ளலாம் என்பதும் நமக்கு தெரிகிறது. 5வது, தேவனுடைய முத்திரை எது, மிருகத்தின் முத்திரை எது. மிருகத்தின் முத்திரை 666 என்ற எண்ணோடு சம்பந்தப்பட்டு வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தேவனுடைய முத்திரை எந்த எண்ணோடு சம்பந்தப்பட்டுள்ளது என்று யோசித்தோம் என்றால், தேவனுடைய முத்திரை 7 என்ற எண்ணோடு ஒப்பிடப்பட்டு வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் முழுவதுமாக பேசப்பட்டுள்ளது. எப்படி என்றால், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுவதும் தேவன் 7 என்ற எண்ணை நாம் கவனிக்கும்படியாக மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தியிருக்கிறார். 7 என்ற எண் 58 முறைகளுக்கும் மேலாக இடம்பெற்றுள்ளது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. உதாரணம், 7 கடிதங்கள், 7 சபைகள், 7 தூதர்கள், 7 நட்சத்திரங்கள், 7 குத்துவிளக்கு, 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கொம்புகள், 7 கண்கள், 7 இடிமுழக்கம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 7 முறை பாக்கியவான்கள் என்ற வசனமும் வந்திருக்கிறது. அதனால் தேவனுடைய முத்திரைக்கும் 7 என்ற எண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் சற்றே புரிந்து கொள்ளலாம். 6வது தகவல், இரட்டை சகோதரர் புத்தகம். பழைய ஏற்பாட்டில் 27வது புத்தகமாக தானியல் புத்தகம் அமைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 27வது புத்தகமாக வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு புத்தகங்களையும் ஒப்பிட்டு படிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அநேக மிருகங்கள், அநேக அடையாள மொழிகள் இந்த வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை 2 தானியல் டேனியல் Part 2 என்றும், இந்த புத்தகம் இரட்டை சகோதரர் புத்தகம் போன்று இருக்கிறதும் என்று கூறலாம். 7வது பழைய ஏற்பாட்டு சுருக்க புத்தகம். பழைய ஏற்பாட்டின் 28 புத்தகங்களிலிருந்து 508 மேற்கோள்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணம், பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களான பாலாக் ராஜா, பிள்ளையாம் தீர்க்கதரிசி, எசபேல் ராணி போன்ற கதாபாத்திரங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் பழைய ஏற்பாட்டு பட்டணங்களான சோதம் பட்டணம், எகிப்து பட்டணம் போன்ற பட்டணங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சகரியா போன்ற தீர்க்க தரிசன புத்தகத்தில் வரும் 2 ஒளிவ மரங்கள், வெவ்வேறு நிறமுள்ள குதிரைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அதனாலே பழைய ஏற்பாடு முழுவதும் 22 அதிகாரங்களில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை சொன்னால் அது மிகையாகாது. பழைய ஏற்பாட்டை நாம் சற்றே அறிந்திருந்தால் இந்த புத்தகத்தை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். 8வது 3 முக்கிய தூது. வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி இறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருகைக்கு முன் 3 முக்கியமான தூதனின் தூதும் உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டும் என்றும், அப்பொழுதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவார் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1 தூது தேவனுடைய நியாய தீர்ப்பு பற்றியும், 2 தூது பாபிலோன் விழுந்தது என்று பொய்யான போதகங்களை பற்றியும், போதகர்களுடைய கள்ள தீர்க்க தரிசனங்களை பற்றியும், அவர்கள் விழுந்தார்கள் என்பதை பற்றியும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. 3 தூது தேவனுடைய முத்திரையா, மிருகத்தின் முத்திரையா, இன்றே நீ தீர்மானம் செய் என்ற முக்கிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியே நித்திய சுவிசேஷம் என்றும், நம்முடைய நித்திய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிற ஒரு செய்தி என்றும் இதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வெளிப்படுத்தின புத்தகத்தின் இதயம் என்றே சொல்லலாம். அவ்வளவு முக்கியம். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதனுடைய அர்த்தத்திற்காக நாம் காத்திருப்போம். 9வது இரட்சிப்பை தீர்மானிக்கப் போகிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் பரலோகம் செல்வார்கள். இந்த புத்தகத்தின் முடிவில் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 17-18 வசனம் இவ்விதமாக கூறுகிறது.
கடைசி காலத்தில் வாழ்பவர்கள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கருத்துக்களையும் கை கொள்ளும் பொழுது அவர்களுடைய ரட்சிப்பு உறுதிப்பட்டு அவர்கள் பரலோகம் செல்வார்கள். ஆனால் இந்த புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்களை அலட்சியமாக தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கினால் நிச்சயமாக அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீக்கப்படும் என்றும் தேவன் அவர்கள் மீது தம்முடைய வாதையை கூட்டுவார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இது இரட்சிப்பை தீர்மானிக்கப் போகிற ஒரு புத்தகம். 10வது நம்பிக்கையின் புத்தகம். ஆதியாகமத்தில் மனிதன் இழந்ததை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமத்தில் ஆளுகையை இழந்து போனான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஆளுகையை மீண்டும் பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போகிறான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை மீண்டும் பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமத்தில் ராஜ கிரீடத்தை இழந்து போகிறான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகம புத்தகத்தில் மரணத்தை பெற்றுக்கொள்கிறான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து மரணத்தை ஜெயம் கொள்கிறான். ஆதியாகம புத்தகத்தில் பாவத்தினால் அவன் நிர்வாணமானான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் மறுபடியும் மகிமையின் உடையை தரித்து கொள்கிறான். ஆதியாகம புத்தகத்தில் சர்ப்பத்திடம் தோற்கிறான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் எல்லா மிருகங்களையும் ஜெயம் கொள்கிறான். ஆதியாகம புத்தகத்தில் தேவனை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டான், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தேவனோடு நித்தியமாய் வாழப்போகிறான். எனவே இது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக, இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்கிற வாழ்க்கைக்குள் நம்மை அழைக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. மேலும் அந்த நான்கு வெவ்வேறு குதிரைகள் யாரை குறிக்கிறது? ராட்சச மிருகம் யாரை குறிக்கிறது? கற்புள்ள அந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறது? வேசி ஸ்திரீ யாரை குறிக்கிறது? மிருகத்தின் முத்திரை என்ன? 144,000 பேர் யூதர்களா? 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலா பூலோகத்திலா என்ற கேள்விகள் இந்த புத்தகத்தை படிப்பதற்கான ஆர்வத்தை இன்னும் நமக்குள் அதிகப்படுத்தும். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை, வெளிப்படுத்தியதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருந்தவர் இரட்சகராயிருந்தார், இருக்கிறவர் பிரதான ஆசாரியனாயிருக்கிறார், வருகிறவர் ராஜாவாய் வரப்போகிறார். அவருடைய நாமம் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.